இந்த வீடியோவில் நம்ம வந்து வித்தியாசமாக இருக்கக்கூடிய ட்ரக்ஸை பற்றி தாங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புத்தகங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேமர் 101 நம்ம வந்து கண்டெய்னர்ஸ் வந்து எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பெருசாக இருக்கக்கூடிய அந்த க்ரேன் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இமேக்கு வந்து தேவையில்லை அப்படின்றாங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய இந்த வெயிட்டை வந்து தூக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக வந்து சைடில் இருக்கக்கூடிய பார் மாதிரி இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஒரு வண்டியும். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த போர்ட்லலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த வண்டிங்கில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாமாங்க. அது வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயங்கரமாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா 40 டன் வரைக்கும் இதனால் வந்து அந்த வெயிட் லிஃப்ட் பண்ணி அதை வந்து எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இருக்குது பார்த்திங்களா. இதுவே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்களாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது தூக்கும் போது கீழே சாயாமல் அந்த மாதிரி இருக்கிறது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. பிரங்ஸ் பல்க் ட்ரக் நம்ம வந்து கண்டெய்னர் எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுற ஒரு வண்டி வந்து முன்ன பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை வெளியே எப்படி இருக்கிறது ஈஸியாக அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு மிஷின் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணால் நம்ம வந்து ட்ரக் எடுத்துகிட்டு போய் அங்கே பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிரைவர் வந்து வெளியே வந்துட்டு பின்னாடி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டில்ட் ஆகுமாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்படியே கீழே வந்து கிடங்கில் வந்து இது வந்து உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரிலேருந்து 63 டிகிரி வரைக்கும் இது வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் 7 to 8 ட்ரக் வரைக்கும் இந்த மாதிரி வந்து டில்ட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து இதனால் எடுக்க முடியும் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கெப்பாசிட்டியாக 54 டன்லேருந்து 82 டன் வரைக்கும் இதனால் வந்து லிஃப்ட் பண்ண முடியுமாங்க. BIL இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் குறுகலாக இருக்கக்கூடிய அந்த சிட்டியுடைய பாதைகள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வண்டின்னு தாங்க இதை வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃப்ரான்ஸில் தாங்க இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்களாம். பயங்கர ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 600லேருந்து ஒரு 1 டன் வரைக்கும் இதோடைய கெப்பாசிட்டி வந்து இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைப்படும் போது இது வந்து நம்ம மத்தையில தூக்கி இதை வந்து நம்ம ஈஸியாக இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 45 km/h வேகத்தில் வந்து இதனால் வந்து போக முடியுமாங்க அந்த குறுகலான பாதைக்குள்ளேயே. கார்டியன் பாக்ஸ் லோடர் தாவரங்களை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து சக்கரவெளி கிழங்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வண்டி வந்து பயங்கரமாக அதை வந்து ஈஸியாக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஒரு செடியவே தனியாக பாட் பாட்டாக பிரித்து நம்மளுக்கு தேவையான கிழங்கை மட்டும் இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி வெளியே வந்து போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இலைகள் எல்லாமே தனியாக ஒரு இடத்துல வந்து இது வெளியே அமைச்சிட்டு நம்மளுக்கு தேவையான கிழங்கு மட்டும் நல்ல ஒரு 8லேருந்து 12 கம்பார்ட்மெண்ட்டை இது வந்து பிரித்து வச்சுருக்குமாங்க. இதில் வந்து அந்த கிழங்கு வந்து விழுந்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ கம்பெனி இந்த ஒரு வண்டி வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிழங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு அந்த கிழங்குலாம் வந்து அந்த வண்டியில் வந்து விழுந்து நம்ம வந்து ஈஸியாக ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. கோபால் ஹேண்டலிங் சிஸ்டம் இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மிஷின் தாங்க இது வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்குங்களாங்க. இந்த கம்ப்யூட்டர் வந்து இது ஃபுல்லுமே இது வந்து விஷுவலைசேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாக்ஸ் வந்து இதில் எவ்வளோ இருக்குது அது மட்டும் இல்லாமல் எத்தனை ரோஸ் இருக்குது பாக்ஸோட சைஸ் எவ்வளோ அது எல்லாத்தையுமே இது வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதோட ஹேண்டலுடைய சைஸ் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸ்கேன் பண்ணப்புறம் என்ன பண்ணால் அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒன்று ஒன்றா அப்படியே அந்த ட்ராக் மேலே வந்து இது வந்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராக்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதை கூட அது வந்து எடுத்து தனியாக வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்கிறாங்க. மோல்ட் மேட் DS1000 இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்குறதே லாஸ்ட் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு வண்டினா இதை தாங்க சொல்லி வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வண்டி எடுத்துன்னு போயிட்டு அதை வந்து அன்லோட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து தேவைப்படுங்க. ஏதாவது குட்டியாக குறுகலாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த மாதிரி டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆள் வந்து தேவைப்படும். நம்ம வந்து அந்த வீல் பேரரில் வந்து ஃபில் பண்ண இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்டி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீல் பேரர் வந்து அது பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பட்டன் இருக்குமாங்க. அந்த பட்டனை நம்ம அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து அப்படியே அதுவே தானாக வந்து என்ன ஒன்றா வெளியே வந்து விழுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீல் பேரர் வந்து ஃபில் ஆயிடுச்சுனு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இது வந்து ஆஃப் ஆயிருமாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்லோட் பண்ணிட்டு திருப்பி நம்ம வந்து அப்படியே ரொட்டீனாக இந்த வேலையை வந்து செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படின்றாங்க. இது மூலிமா இதோட அன்லோடிங் எஃபெக்ட் வந்து நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து சொல்கிறாங்க.